ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அமித் ஃப்ரம் அவர் அப்டேட்ஸ். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. ஸோ மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, பலவிதமான தளர்வுகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்குறாங்க மக்களுக்காக, கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் நாம் சேஃபாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் நம்மளை செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கிறதுனாலையும் தனி மனித விலகல் கடைபிடிக்கிறதுனாலையும் கொரோனாவில் வந்து கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாம். சரி, ஓகே. இந்த கொரோனாவில் பலவிதமான இழப்புகள் நம்ம சந்திச்சுட்டே வந்துட்டுருக்கோம். அது ஒரு முக்கியமான இழப்பு என்னன்னு பார்த்தா, நாட்டின் முதுபெரும் தலைவராகவும் முன்னாள் குடியரசுத் தலைவராகவும் இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து தவறிட்டார். கொரோனாவோட அடுத்த ஒரு பெரிய இழப்பு யாருன்னு பார்த்தா பிரணாப் முகர்ஜி அவர்கள். ஸோ அவரோட சில பல நினைவுகள் தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காங்கிரஸ் கட்சியோட மறக்க முடியாத தலைவர்னு சொல்லியாச்சு. இவரோட பிறப்பு எங்கன்னு பார்த்தா 1935 டிசம்பர் 11 மேற்கு வங்கத்தில் இருக்க மிராட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறக்கிற ராமங்க. இவர் மேற்கு வங்கத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான். ஆனால் அந்த ஊரில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவரும் ப்ளஸ் வந்து சுதந்திர போராட்ட தியாகி தான் அவரோட தந்தை. ஸோ வளர்ந்ததெல்லாம் காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையே வளர்ந்துருக்காரு. இவரோட லீடர் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டது யாருன்னா இந்திரா காந்தி தான் ரோல் மாடல் எடுத்துருக்காரு. இந்திரா காந்தியோட வழியில் தான் நடந்திருக்காரு. இவர் வந்து அப்படியே ஸ்கூல் லைஃப் போயிட்டுருக்கு. ஸ்கூல் லைஃப் போனதுக்கப்புறம் கல்கட்டா யூனிவர்சிட்டியில் அரசியல் மற்றும் வரலாறில் வந்து எம்ஏ முடிக்கிறாரு. ப்ளஸ் வந்து சட்டம் பேஸ் பண்ண லா அண்ட் ஆர்டர்ஸில் வந்து பிஏ முடிக்கிறாரு. அதை படித்து முடித்ததுக்கப்புறம் அவர் தன்னோட பணியை வந்து கல்லூரி ஆசிரியராகவும் பத்திரிகையாளரும் அப்படியே பணியை தொடர்ந்து போயிட்டே இருக்கார். பணியை தொடர்ந்து போயிட்டே இருக்கும்பொழுது இவருக்கு வந்து அரசியலில் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்போ அப்படின்னா, 1969 34வது வயசில் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யாரோட பீரியட்னா இந்திரா காந்தி பீரியடில். இந்திரா காந்தி பீரியடில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திரா காந்தி வழியில் நடந்தாலும் அவருக்குன்னு சில எதிரான அநியாயங்கள் நடந்திருக்கு. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில பல விஷயங்கள் வந்து காங்கிரஸ்குள்ளே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிரதமராகிற வாய்ப்பு அமைஞ்சாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அது வழங்கப்படக்கூடாத ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி சில பல அவரோட வாழ்க்கையில் அவர் எதிர்பார்த்த விஷயங்கிறது பிரதமர் பதவி. அந்த பதவி கிடைக்காம ஏமாற்றப்பட்டதில் பிரணாப் முகர்ஜி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அதை வந்து அவரோட புக்லேயும் அவரே சொல்லியிருக்கார். 1984 மற்றும் 2004 இந்த ரெண்டு பீரியட்லேயும் வந்து அவரோட பெயர் வந்து பிரதமருக்காக பிரதமர் பதவிக்காக வந்து பரிசீலிக்கப்பட்டுச்சு. பட் பரிசீலிக்கப்பட்டாலும் அந்த பிரதமர் பதவி வந்து மறுதளிக்கப்பட்டு, அதாவது வந்து கொடுக்கப்பட முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு பிரதமர் பதவியிலிருந்து அவர் விலக்கப்படுகிறார். அதாவது வந்து அது பிரதமர் பதவியை அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுறாரு. இந்த விஷயத்தை வந்து அவர் ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரோட புக்கில் வந்து தெளிவாக எழுதியிருக்கார். இந்த பிரதமர் பதவி மறுக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி அரசியல் நிபுணர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து காந்தி குடும்பத்தோட விசுவாசியாக இல்லை, அதனால தான் வந்து இந்த பிரதமர் பதவி வந்து மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் வந்து அவர் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு விசுவாச தொண்டராகவும் ஒரு மறுக்க முடியாத தலைமை வகுக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருந்திருக்காருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. 1984 இந்திரா காந்தி படுகொலைக்கு அப்புறம் பிரணாப் முகர்ஜிக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்குங்கிறது படிப்படியாக சுருக்கப்பட்டு குறைக்கப்பட்டு அவர் ஒரு பீரியடில் 6 வருஷங்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு தற்காலிகமாக நீக்கப்பட்டு வெளியில் அமர்த்தப்படுகிறார். அதாவது என்னென்னா காங்கிரஸ்லேருந்து விலக்கி வைக்கப்படுகிறார் ராஜீவ்காந்தி பீரியடில். இந்த காலகட்டங்கிறது மிகவும் கடுமையான ஒரு கடினமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு காலகட்டமாக பார்க்கப்பட்டுருக்கு. இதை பற்றி அவரே தமது நூலில் குறிப்பிட்டிருக்கார். ராஜீவ்காந்தி அமைச்சர்கள் கூட அவருக்கு வந்து இடம் கொடுக்கப்படலை. இதை பற்றினா ஒரு ஹின்ஸ் வந்து த டர்புலண்ட் இயர்ஸ் ஆஃப் 1982-1996 அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் 1988 வந்து அவர் காங்கிரஸ்க்குள்ளே வந்தாலும் பிவி நரசிம்மராவ் அவர் வந்து பிரதமர் ஆனதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியில் மறுபடியும் அவருக்கு உண்டான ஒரு செல்வாக்குங்கிறது உயர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் 2004 சோனியா காந்தி தான் பிரதமராக வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் நெருங்கிட்டு இருந்த சமயத்தில் சோனியா காந்தியில் விருப்பம் இல்லாதனால மறுபடியும் வந்து பிரணாப் முகர்ஜியோட பேர் வந்து பரிந்துரைக்கப்படுது. பட் இருந்தாலும் சில பல காரணங்களால் மன்மோகன் சிங் வந்து பிரதமராக மாற்றிடுறாங்க. பிரதமராக மாற்றினாலும் இவருக்கு வந்து 2 துறைகள் வந்து ஒதுக்கப்படுது, பாதுகாப்புத்துறையும் நிதித்துறையும். ஆனால் அவர் வந்து அப்போது அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட துறைகளை வந்து அவர் செம்மையாக செயல்படுத்தி ஒரு நல்ல மதிப்பான பேரை வந்து தக்க வச்சுக்கிட்டார். இவரோட வாழ்க்கைங்கிறது அரசியல் காங்கிரஸ் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் ஒரு நல்ல ஆசிரியராகவும் பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்கார். உலக வங்கியோட நிர்வாக இயக்குநர்கள் குழுவில் இவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பார்வைங்கிறது எப்பயுமே ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பரந்த நோக்கோடு தான் இருந்திருக்கு. அது எப்படின்னா, இவர் வந்து ஒரு சில சமயங்கள் வந்து பாஜக சார்ந்த ஒரு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாலும்
அவரோட சித்தாந்தங்கள்ங்கிறது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த நாடு இந்தியாங்கிறது ஒரு மொழி ஒரு மதத்துக்கு உட்பட்டதே இல்லை, இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தான் இதோட சிறப்பு அப்படிங்கிறத பல இடங்களில் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. 2012 to 2017 பீரியடில் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இந்த பீரியடில் தான் பிஜேபி ஆட்சி வந்திருக்கு. ஸோ ரெண்டு கட்சிகளுக்கும் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு பரஸ்பர ஒரு நல்லுணர்வோடு இருந்த ஒரு குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரணாப் முகர்ஜி தான். இவர் பிஜேபிக்கு ரொம்ப அகென்ஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஆதரவும் கொடுக்காமல் ஒரு நடுநிலை தன்மையோட செயல்பட்டாருங்கிறது இவரோட ஆட்சியில் இருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அத்தகைய ஆளுமை மிக்க ஒரு தலைவர், இரண்டு முதுபெரும் தேசிய கட்சிகளுக்கு இடையே இருந்த ஒரு குடியரசுத் தலைவர், எந்த விதமான சர்ச்சைகளுக்கும் ஆளாக்கப்படாதவர், இத்தனை சிறப்புகள் கொண்ட ஒரு ஆசிரியர், பத்திரிகையாளர், பிகம்ஸ் குடியரசுத் தலைவர், இத்தனை விதமான சிறப்புகளை வந்து ஒருங்கே தக்கவமைத்து கொண்ட ஒரு தலைவர் யாருன்னா பிரணாப் முகர்ஜி. இவரோட வாழ்க்கையில் இவர் எதிர்பார்த்த ஒரே விஷயம்னா பிரதமர் பதவி தான். பட் அந்த பிரதமர் பதவி ஒரு காலகட்டத்தில் இவரே வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டார். எதனாலனா ஒரு குறிப்பிட்ட தலைமை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு துச்சமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக ஒரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு தலைவரை வந்து இப்போ நம்ம இழந்துட்டோம் கொரோனாவால். எப்போனா திஸ் மண்டே, இந்த வாரத்தோட ஸ்டார்டிங் ஓணத்தன்னைக்கு நம்ம பிரணாப் முகர்ஜி இழந்துட்டோம். டெல்லி இராணுவ மருத்துவமனையில் தான் அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே அவரை நினைவு கூற வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம், அவ்வளோதான் சொல்லணும், வேறு எதுவும் சொல்கிறதுக்குல. பாய்.